நம்முடைய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது 2004 முதல் 2014 வரை 44 தொழிலாளருடைய உரிமைக்கான சங்கங்களை நிறுவியது. இப்பொழுது அது அம்பானி அதானிக்காக 4 சங்கங்களாக மாறியிருக்கின்றன. இதையெல்லாம் இந்த சட்டத்தை மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த 44 இருந்ததை இன்னும் செழுமைப்படுத்தப்படும் என்பதை இன்று தலைவர் நஞ்சப்பன் பிறந்த நாளில் நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். அதே போன்று தொழிற்சங்கங்கள் INTUC உடைய சார்பு தொழிற்சங்கம் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் ட்ரேட் யூனியன். இன்று விளிம்பு நிலை மக்கள், ஆதரவற்றவர்கள், குரலற்றவர்களுக்கு ஒரு முதுகெலும்பாக நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் ட்ரேட் யூனியன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுடைய மக்கள் வாழ்வாதாரம், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு எதுக்குதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கு? தமிழருடைய நலனுக்காக. நாங்கள் பல முறை சொல்லி இருக்கிறோம், இந்த மேகதாது பிரச்சனை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. கர்நாடக அரசு ஒருபோதும் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசோடு கலந்து வசிக்காமல் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது. அவர்கள் கட்டுவோம் என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக டெல்டா பகுதி வேளாண்மை பெருங்குடி மக்களை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாடு விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும் ஒருபோதும் அனுமதிக்காது. அவர்களுடைய மாநிலம் அவர்கள் நலன் சார்ந்தது, எங்களுடைய மாநிலம் எங்களுடைய நலன் சார்ந்தது. அவர்கள் எந்த உரிமைக்காக போராடுகிறார்களோ அந்த உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் தமிழ்நாட்டு நலனில் சமாதானம் செய்து கொள்வதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தயாராக இருக்காது. நாங்கள் ஏற்கனவே ஜல்சக்தி அமைச்சர், ஒன்றிய அமைச்சரை நான் நம்முடைய மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் புதுடெல்லியில் சந்தித்தோம். அவர் ஒரு உத்தரவாதம் செய்திருக்கிறார், ஒருபோதும் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் இது நடக்காது என்று சொல்லியிருக்கிறார். இதையும் நாங்கள் மீண்டும் அவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று உங்கள் பத்திரிகை வாயிலாக சொல்லுகிறோம். தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரத்தையும் விவசாய பெருங்குடி மக்களுடைய எதிர்காலத்தையும் ஒருபோதும் நசுக்குவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. இதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம். அதாவது அரசியலில் நீங்கள் பார்த்தீங்களா, திருடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருட்டு அப்படின்னா என்ன? ஒருத்தர் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தால் மட்டும் திருட்டு கிடையாது. அரசியல் திருட்டு, அறிவு திருட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் நல்லா தேர்வு எழுதிட்டு இருப்பான், படித்து பின்னாடி ஒருத்தன் அதை பார்த்து எழுதுவான், அது வந்து அறிவு திருட்டு. அரசியல் திருட்டுன்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பாரத் ஜோடோ தேசிய நல்லிணக்க பயணத்தை மேற்கொண்டார். அதை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் பேரியக்கம் அந்த பாத யாத்திரையை முன்னெடுத்திருக்கிறார். குறிப்பாக தெலுங்கானாவில் இன்று நிறைவு விழா பாத யாத்திரை. அங்கே இருக்கின்ற மாநில தலைவரும் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு விக்ரம் பட்டி அவர்களும் இன்று நிறைவு விழா செய்கிறார்கள். இந்த நிறைவு விழாவில் தலைவர் ராகுல் காந்தி மாலை கலந்து கொள்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த பாத யாத்திரையை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். சில தட்ப வெப்ப நிலை மாறுவதற்காக எங்களுடைய அகில இந்திய தலைமையிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். கண்டிப்பாக இதை நாங்கள் செய்ய வேண்டியது, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியுடைய தொடர்ச்சி இது தமிழ்நாட்டுடைய நலனுக்காக பாத யாத்திரை. 3 முறை அறிவித்து தள்ளி வைத்திருக்கிறார். இந்த முறையை நடத்துவாரா என்று தெரியவில்லை. அவருடைய பாத யாத்திரை என்பது வேறு, நாங்கள் நடத்துகின்ற பாத யாத்திரை என்பது வேறு. அவர்கள் என்ன சொல்லி பாத யாத்திரை நடத்தப் போகிறார்கள்? 9 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லாமல் இந்திய மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதானி அம்பானிக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
என்று சொல்லுவார்கள். நாங்கள் கேஸ் விலையை குறைத்திருக்கிறோம், விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கிறோம், 2014 கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? மக்களை இதையெல்லாம் அண்ணாமலையிடம் கேள்வி கேட்கப் போகிறார்கள். நீங்கள் வந்தால் இந்தியாவுடைய பொருளாதாரம் மேம்படும் என்று சொன்னீர்கள். இந்தியா அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய பண மதிப்பு உயரும் என்று சொன்னீர்கள். பெட்ரோல் 50 ரூபாய்க்கு கொடுப்பேன் என்று சொன்னீர்கள். கேஸ் விலையை குறைப்பேன் என்று சொன்னீர்கள். 2 கோடி மக்களுக்கு வருடத்திற்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொன்னீர்கள். எதை செய்தீர்கள் என்று கேட்கப் போகிறார்கள். இதையெல்லாம் செய்யாமல் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து எங்களுடைய அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் ஆட்சி நடைபெற்றது 2014 வரை கட்டி காத்த பொது நிறுவனங்கள் நவரத்னா பொது நிறுவனங்கள், நெய்வேலி மின் நிலையம் உட்பட எல்லாவற்றையும் விற்பதற்கு தயாராக விற்று அதை அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்து வருகிறார்கள். இதெல்லாம் எல்ஐசி முதற்கொண்டு தேசிய வங்கி எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நிறுவனம், அதில் கையாடல் செய்திருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் எதை மக்களிடம் அண்ணாமலை சொல்ல போகிறார்? ஏதாவது ஒரு ஊழல் நிரூபிக்க சொல்லுங்க. நாங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் அதுக்குள்ளேயே போல. அம்பானி 20,000 கோடி ரூபாயை மொரிசஸிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்திருக்கிறார், இதற்கு பதில் சொல்லுங்கன்னு எங்கள் தலைவர் கேட்குறாரு. ஏன் நரேந்திர மோடியால் வாயை திறக்க முடியல? பதில் சொல்ல வேண்டியதானே. இந்த 20,000 கோடி ரூபாய் யாருடைய பணம்? சீனாவுடைய பிரதிநிதி, சீனா சிட்டிசன் அவர் யார் என்று கேட்கிறார். யார் அந்த பிரதிநிதி? இதையெல்லாம் சொல்லட்டேன் சார். சொல்லிட்டு பொத்தாம் பொதுவாக ஊழல் ஊழல்னா எது ஊழல்? நாங்கள் வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி JPC அமைக்க சொல்கிறோம், அமைக்க வேண்டியதானே. ஒரு விசாரணை நடத்துவதற்கு என்ன பிரச்சனை? நேர்மையாக இருந்தால் ஊழலற்ற ஆட்சியாக இருந்தால் அங்கே விசாரணை கமிட்டி நியமிச்சிருக்கோம், JPC அமைச்சிருக்கோம். சொல்லட்டும் அவங்க ஊழலற்ற அரசா ஊழலுக்கு உள்ளான அரசான்னு. அது எதிர்கட்சிகள்லாம் ஒரே குரலில் இருக்கிறாங்க, பாராளுமன்றம் நடக்கலை, அதை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கி மணிப்பூரில் கொழுந்து விட்டு எரியுது, ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கு. ஏன் பிரதமர் வாய் திறக்கலை, மௌனியாக இருக்கார்? அண்ணாமலை நடைபயணத்தில் என்ன சொல்ல போகிறார் அவர்? நாங்கள் எல்லா அரசியல் கட்சியும் பழி வாங்கிட்டுருக்கோம், எங்கள் கட்சியில் சேர்ந்தால் அவர்கள் கங்கையில் குளித்து புனிதமான தலைவர்களாக இருப்பாங்க, எங்கள் கட்சியில் சேராத வரைக்கும் நாங்கள் ஊழல் வழக்கை தொடருவோம், ஆந்திராவில் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு கட்சியுடைய 4 மாநிலங்களவை உறுப்பினர், அந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர் ஒருத்தர் சௌத்ரி ரமேஷ், இன்னும் 2 பேர் 4 பேர். இதை 4 பேர் மேலே இப்போ எப்படி செந்தில் பாலாஜி மேலே அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்களோ அதேமாரி மத்திய வருவாய்த்துறை, ஐடி, சிபிஐ, இடி எல்லாம் ரைட் நடத்தினாங்க. குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது, உடனே 4 மாநிலங்களவை உறுப்பினர்களும் தெலுங்கு தேசத்துக்கு முழுக்கு போட்டுட்டு பாஜகவில் ஐக்கியமாகறாங்க. உடனே எல்லா வழக்குகளும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது. இதுதான் இடி ரைடா? இதுதான் ஐடி ரைடா? இதுதான் இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கா? இதுக்கெல்லாம் பாஜகவுடைய அண்ணாமலை பதில் சொல்லட்டும். இது வந்து பாஜகவை ஒரு பாசிச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றதுக்காக ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுவதற்காக நடக்கின்ற கூட்டம். இதுக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணாமலை தான் இந்த பாத யாத்திரை வெற்றிகரமாக முடிப்பாரா என்ன செய்ய போகிறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கணும். மக்கள் புரட்சி ஏற்பட போகுது. ஏற்கனவே எல்லா ஊர்லேயும் எரிய விட்டுட்டாங்க, இப்போ மணிப்பூரில் எரிஞ்சிட்ருக்கு. தமிழ்நாட்டில் இந்த பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி மதவாத சக்திகளை தூண்டிவிட்டு ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கலாமா துடிச்சிட்ருக்காங்க. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சனாதன சனாதனத்தில் இருந்து தான் தீண்டாமையே நோய்ஞ்சது அவருக்கு தெரியாது. அவர் என்ன படித்தார், விஞ்ஞானம் படிச்சிருக்காருன்னு தெரியாது. ஆளுநர் சொல்லுவார், இந்த உலகம் ஏற்பட்டதே வேதங்களாலும் ரிஷிகளாலும்னுவார். எந்த வேதங்கள், எந்த ரிஷிகள்? விஞ்ஞானத்து மேலே நம்பிக்கை இல்லை ஆளுநருக்கு, பழமை வாதத்து மேலே நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் இளைஞர்கள் பதிலடி கொடுக்க இருக்காங்க அடுத்த ஆண்டு தேர்தலில். இல்லை இல்லை, இவங்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பாருங்கள். சரத்பவார் வந்து ஒரு கட்சி நடத்துகிறார் மகாராஷ்டிராவில், அவருடைய சகோதரருடைய புதல்வர் தான் அஜித் பவார். அஜித் பவார் மேலே வழக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு நாள் காலையில் கூட்டு பேசுகிறாங்க, நீங்கள் பாஜக கூட்டணியில் வந்தால் உங்கள் வழக்குகள்லாம் திரும்ப பெறோன்னுட்டு. அவர் வரேன்னு சொல்கிறார், வழக்குகள்லாம் திரும்ப பெற்றாங்க.
விடிய கால பதவி பொறுப்பு எடுத்தாங்க. மாலையில் அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். வடக்கு திரும்ப பெற்று கொண்டது. இதுதான் பாஜக ஸ்டைல், ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். எல்லோரையும் அடக்கி ஒடுக்கி நசுக்கி ஒரே குடையின் கீழ் கொண்டு வரணும், அதுதான் பாசிசம். ஹிட்லருடைய ஆட்சியை இந்தியாவில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி பாஜக. அதுக்கு அஜித் பவார் ஒரு முன்னுதாரணம், ஆந்திராவுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஒரு முன்னுதாரணம், மணிப்பூரில் இருக்கிற இன்றைய முதலமைச்சர் ஒரு முன்னுதாரணம், ஆளுநராக இருக்கிறவங்க ஒரு முன்னு, எல்லாம் காங்கிரஸ் பேரியகத்தில் இருந்தவங்க தான் எல்லார். அவர் ஒரு சந்தர்ப்பவாதிங்க, சந்தர்ப்பவாதனமாக பேசுகிறாரு. இந்த காங்கிரஸ் அவருக்கு என்ன செய்யலை, எல்லாம் கொடுத்தாங்க. தலைவராக இருந்தார், தேசிய செயலாளராக இருந்தார், கேபினெட் அமைச்சராக இருந்தார். அவருக்கு வந்து தேசிய தலைவர்ன்ற பதவி தான் கொடுக்க, எல்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க. அதனால் அவரை பற்றி பேச வேண்டாம். அவர் ஒரு சந்தர்ப்பவாதத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு, பேசுகிறார். இன்னும் அதிகமாக அதிகமாக கூட பேசுவார். பொது சிவில் சட்டம் சொல்கிறார, இப்போ ஆளுநர் சொல்கிறாருல்ல, இதை ஆளுநர்கிட்ட கேளுங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, சனாதானத்தில் தீண்டாமல் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த சனாதானம் என்ன சொல்லுது, பொது சிவில் கோட்னா ஒரே ஒரு சிவில் கோட், அதே மாதிரி எல்லாமே ஒன்றுன்னு சொல்லுவார். அவர் எல்லாமே ஒன்றுன்னு சொல்லுவாரா, வேதங்கள் ஒன்றுன்னு சொல்லுவாரா, மதங்கள் ஒன்றுன்னு சொல்லுவாரா, சாதிகள் ஒன்றுன்னு சொல்லுவாரா? அப்போது இங்கே பொது சிவில் கோடுக்கு மட்டும் ஒரு பொது சிவில் கோட், இரண்டு வேண்டாம். அப்போது மதங்கள் பல இருக்கலாம், சாதிகள் பல இருக்கலாம், வேதங்கள் பல இருக்கலாம். எதற்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த சட்டங்கள் தீட்டப்பட்டன? இது புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகின்ற வேலையில் பாஜகவும் ஆளுநர் ரவியும் இறங்கியிருக்காங்க. அந்த கால மாற்றம் இன்னும் வரலையே. அந்த பேச்சே எழில, அந்த பேச்சு அதெல்லாம் வந்தால் மாமன்னன்ற திரைப்படமே இன்றைக்கி தேவையில்லை. ரைட், பிரமாதமாக இருக்குது. காலத்திற்கேற்ற திரைப்படம், அதுவும் அமைச்சர் உதயநிதி நடிச்சது தான் அதில் அப்கிளாஸ். வேறு யார் எந்த நடிகர் நடிச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு பொருள் தேடி இருக்க முடியாது. ஒரு அரசியல் தலைவருடைய மகன், ஒரு அரசியல் தலைவருடைய பேரன், இன்று மாண்புமிகு அமைச்சராக இருக்க ஒரு அந்த செய்திகளை சொல்கிறது தான் அதில் மிகப்பெரிய சிறப்பு. இருக்கலாம், உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.